ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நடிகையோட காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கண்ட இடத்துல வந்து பச்சை குத்தி கொண்டு ரசிகர்களிடம் நல்லா வந்து வாங்கி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நடிகை வந்து ஒரு பல பல நடிகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கதைகள், அவங்க வந்து அதிக கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகைகள். ஸோ அந்த மாதிரி நடிகை தனது ஒரு வித்தியாசமான மறைத்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துல, எல்லா பெண்கள் எல்லாமே வந்து மறைச்சி வைக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துல வந்து பச்சை குத்தி கொண்டு, நான் இந்த இடத்துல பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக காட்டியிருக்காங்க அந்த நடிகை. ஸோ தன்னுடைய வலைதள பக்கத்தில் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த நம்ம வீடியோ பார்த்து வந்து சில பேர் வந்து யோகிய மாதிரி பேசுவாங்க இல்லையா, ஸோ பார்க்கறது அதாவது தனிமையில் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் பொது வெளியில் வந்து நல்ல மாதிரி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் அங்கே வந்து இந்த மாதிரிலாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகை யார் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்கில் போய் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. முன்னாள் உலக அழகி சுஷ்மிதா சென் பல மொழிகளில் அவர் வந்து எல்லா படத்துலையும் வந்து நடிச்சிருக்காரு. இவர் முதல் முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சவுத் இந்தியன் மூவி. ஸோ இவர் வந்து முதல் முதல்ல நாகார்ஜுன் நடித்த ரச்சகன் படத்தில் மூலமாக தான் வந்து ஹீரோயினாக அறிமுகமானார். இவருக்கு வந்து சமீப காலமாக எந்த பட வாய்ப்புமே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இவர் வந்து பல பல மூவிஸில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பல கவர்ச்சிகரமான, கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் ஏகப்பட்டதில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஆசிரமத்தில் வந்து ஒரு குருக்கள், அதாவது அந்த மடாதிபதியாக ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய நபர் கூட உடலுறவு வைத்து கொள்ளக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த வெப்சீரிஸ் கரெக்டாக தெரியல, ஆனால் வந்து சுஷ்மதா அந்த மாதிரியான சீன்ஸ்லலாம் நடிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகை. ஸோ இவருக்கு வந்து எந்த பட வாய்ப்புமே இப்போ இல்லை. ஸோ ஆப்வியஸாக வந்து பட வாய்ப்புகள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய நபர், அதாவது ஆர்ஜிவி மாதிரி வந்து ப்ரொடியூசர் டைரக்டர், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு டெக்னீஷியன் கூட க்ளோஸாக, அந்த ஃபேஷன் டிசைனர் அவங்க கூடலாம் வந்து க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்து, இல்லைன்னா தன்னைத்தானே வந்து ஒரு லீக் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி அதை மற்றவங்க பேச வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இந்த நடிகையும் வந்து தற்போது தனது சமூக வலைதள பக்கத்தில் தனது கவர்ச்சி புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ முதலில் ஜிம்மில் ஒரு உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிட்டு தற்போது வேறொரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ஜிம்மில் வந்து பெண்கள் உடற்பயிற்சி செய்யும்போது அவர்களுடைய ஆடைகள் விலகிறத வந்து வந்து பெருசாக ஒன்றும், அது வந்து கேஷுவலான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நடிகை அதை வேணும்னே வந்து படம் பிடிச்சி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்துலேயும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அது கூட வந்து இன்னொருடைய ஃபோட்டோவும் போட்டிருக்காரு. இந்த ஃபோட்டோவில் தனது இடுப்பில் பச்சை குத்தியிருக்கார், அதாவது தன்னுடைய அதாவது இடுப்பு பகுதியும் மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியும் தொடைப்பகுதி வரைக்கும், இடுப்புலேருந்து தொடைப்பகுதி வரைக்கும், ஸோ எந்த மாதிரி இடத்துக்குன்னு சொல்கிறது புரியுது. ஸோ அந்த மாதிரி இடம் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு பச்சை குத்தியிருக்காரு. ஸோ அதில் ஒரு உருவம் இருக்கிற மாதிரியான பச்சை அது இருக்குது, அதான் அந்த டேட்டோ இருக்குது. ஸோ அதை பார்த்து ரசிகர்கள் கிண்டல் செய்கிறது இல்லாமல் கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆயுதானே ஃப்ரீ தானே, எல்லாமே யார் வேணால் சொல்லாமலே அந்த மாதிரி வந்து கருத்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த வயசில் உங்களுக்கு இது தேவையா, யார் உங்களிடம் வந்து இந்த கவர்ச்சி கேட்டது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாருமே வந்து வருத்து தள்ளிட்டுருக்காங்க. ஆனால் வந்து சில பேர் தான், அது பல பேர் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போவும் வந்து சுஷ்மிதா சென் கவர்ச்சிகரமாக காட்டினா பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கவர்ச்சி செட் ஆகுது. ஸோ இதை இந்த கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹவ் அ கிரேட் டே.